தமிழ்நாட்டில் நாலு நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கு, கண்டிப்பா அவன் வருவான். சூலூர்ல ஏர்போர்ஸ் பேஸ் இருக்கு, அங்க வருவான். அப்புறம் இஸ்ரோ ராக்கெட் ப்ரொபல்ஷன் சென்டர் இருக்கு மகேந்திரகிரி ஹில்ஸ்ல, கண்டிப்பா அங்க வருவான். அப்படி வரும்போது இங்க இருக்கிறவங்க பயப்படாம அதை எப்படி எதிர்கொள்றது, அதுக்குண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விழிப்புணர்வு ஏற்படுத்துறேன். நான் வேற ஒன்னும் பண்ணல, சரியா விழிப்புணர்வு ஏற்படுத்துறேன். 2004 இந்தியாவுக்கு மூணு பக்கம் கடல் இருக்குன்னு தெரிஞ்சும் நம்ம விஞ்ஞானிங்க சுனாமி முன்னெச்சரிக்கை கருவியை பொறுத்தல. 2004 சுனாமியில வந்து 18,000 தமிழர்கள், அதுல முக்காவாசி பேர் பெண்கள் குழந்தைங்க, அவங்க செத்ததுக்கு நம்ம விஞ்ஞானிங்க சுனாமி முன்னெச்சரிக்கை கருவியை பொருத்தினாங்க. அதே நேரத்துல இங்கிலாந்துல ஒரு 10 வயசு பொண்ணுக்கு அவங்க வாதியாரு சுனாமியை பத்தி பாடம் நடத்துறாரு. அந்த பொண்ணு சுனாமி வந்த அன்னைக்கு தாய்லாந்து புக்கட் பீச்ல இருக்கு கடல் பின்வாங்கறத பார்த்துட்டு அவங்க அம்மா தங்கச்சி அங்க இருக்க 100 பேரை கூப்பிட்டு வெளியேறது. அடுத்த 5-6 நிமிஷம் அந்த பீச் அழியுது. 100 பேரோட உயிரை காப்பாத்துச்சு. அந்த பொண்ணுக்கு ஐநா சபை, அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டிஷ் அரசாங்கம் அவார்டு கொடுத்துச்சு. அப்ப அந்த சுனாமி வந்து அந்த கொல்லல, 18,000 தமிழர்கள் சுனாமியை பத்தி அறியாம தான். அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, சுனாமியை பத்தி விழிப்புணர்வு வந்துச்சு, அந்த விழிப்புணர்வை வச்சு காப்பாத்துச்சு 100 பேர் உயிரா. அதே மாதிரி தமிழ்நாட்டில் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன். உலகத்தில் பல நாடுகளில் மக்கள் பறக்கும் தட்டுகளை பார்க்குற சம்பவமும் கூடிக்கிட்டு வருது. ஸோ இந்த கணக்கை தான் பார்த்தா எப்படியும் ஒரு அடுத்த 5 வருஷத்துக்குள்ள இது நடக்க வாய்ப்பு இருக்கு. ஓ, 5 வருஷத்துக்குள்ளேயே ஏலியனும் மனுஷனும் சந்திச்சுக்குவாங்க. எஸ், இப்போவும் சந்திப்பு நடக்குது, ஆனால் இது ஓப்பன் சந்திப்பு கிடையாது. நீங்க இப்போ இவ்வளோ கேட்குறீங்களே, அவனை நீங்க சந்திக்கணும்னு விருப்பப்பட்டுங்கன்னா முதலமைச்சர்கிட்ட சொல்லி எனக்கு ஆதரவு தெரிவிக்க சொல்லுங்க. நான் வேற ஒன்றும் கேட்கல, முதலமைச்சர் எனக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா இந்த வேலை இன்னும் குயிக்காக நடக்கும். இன்னும் நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக தரமான பல பறக்கும் தட்டு சம்பவங்களை நீங்கள் பார்ப்புங்க. உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். சீக்கிரமாக நம்ம ஏலியனை பார்க்க தயாராக இருக்கும். பார்ப்போம், அவங்க கூட பேசுவோம், டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் நடக்கும், பூமியிலிருந்து வறுமை, அறியாமல், நோய் மொத்தமாக ஒழியும், புரியுதா? நமக்கு எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும், பொல்யூஷன் முடிவுக்கு வரும், பாவர்ட்டி வில் பி இரேஸ்ட் ஃப்ரம் ஹியூமன் சிவிலைசேஷன். இனிமேல் எதிர்காலத்தில் வறுமையை பற்றி படிக்கணும்னா ஹிஸ்ட்ரி புக்கில் தான் படிக்கணும். கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். நிச்சயமாக இதெல்லாம் விரைவில் நடந்தால் எல்லாருக்குமே அதனால நிச்சயமாக எல்லாருக்கும் நல்லது தான். இதை தவிர தமிழ்நாட்டில் 29% வெள்ளம் வரும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய கிளைமேட் ரிப்போர்ட் சொல்லுது. இது அடுத்த 5 வருஷம், அப்புறம் 10, 20, 50 இன்னும் மோசமா இருக்கும். இது உலகம் ஃபுல்லா இருக்கும். வெயில் அடிச்சா அப்படி கொளுத்தும், மழை பெய்யுது வெள்ளமா வரும். 2021 மட்டும் தமிழ்நாடுக்கு வந்து $3 பில்லியன், 24,000 கோடி ரூபாய் குளோபல் வார்மிங்னால லாஸ். 2021 இந்தியாவுக்கு 13,00,000 கோடி லாஸ், பூமிக்கு 1.5 ட்ரில்லியன் லாஸ். இது எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டாடலாம். நான் இறங்கி இருக்கிற இந்த காரியம் எனக்கு வேண்டிய ஒரு அடிப்படை ஒரு அங்கீகாரம் முதலமைச்சரோட ஒரு மீட்டிங் கிடைச்சேன்னா நான் சத்தியமா இதை பண்ண முடியும். அதை நான் உறுதியா சொல்றேன்.